பாரதிய ஜனதா கட்சியா பணக்கார ஜனதா கட்சியா? ஆமாம், நாட்டில் இருப்பதிலேயே பணக்கார கட்சி இதுதான் என்று சொல்கிறது ஜனநாயக சீரமைப்புக்கான சங்கத்தின் ஆய்வறிக்கை. தேர்தல் சீர்திருத்தங்களை வலியுறுத்தும் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்ற இந்த அமைப்பு இந்திய அரசியல் கட்சிகளின் சொத்துக்களை மதிப்பிட்டு அறிவித்திருக்கிறது. நாட்டிலேயே மிக அதிக அளவில் சொத்துக்களை வைத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சிதான். 6,046,81,00,000 ரூபாய். பாஜகவின் சொத்து மதிப்பு கடந்த ஓராண்டில் மட்டும் 21.17% அதிகரித்திருக்கிறது என்பது கூடுதல் தகவல். அடுத்த இடத்திலுள் ள காங்கிரஸ் கட்சியின் சொத்து மதிப்பு 805,68,00,000 ரூபாய். இரண்டாவது இடம் என்றாலும் இது பாரதிய ஜனதா கட்சியின் சொத்து மதிப்பில் ஏறத்தாழ 1/8. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சொத்து மதிப்பு 735 கோடி ரூபாய். பகுஜன் சமாஜ் கட்சியின் சொத்து மதிப்பு 690,71,00,000 ரூபாய். மேற்கு வங்கத்தை ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரசின் சொத்து மதிப்பு 458,10,00,000 ரூபாய். கடந்த ஓராண்டில் மட்டும் 151% அதிகரித்திருக்கிறது. சரத்பவாரின் தேசிய காங்கிரஸ் கட்சியின் சொத்து மதிப்பு 74 கோடி ரூபாய். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சொத்து மதிப்பு 15 கோடி ரூபாய். கடன்களை பொறுத்தவரை காங்கிரசுக்குத்தான் அதிக கடன், ரூபாய் 71,58,00,000. அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கடன் ரூபாய் 12,21,00,000. இவ்வளவுதானா கட்சிகளின் சொத்து மதிப்பு என்று தோன்றுகிறதா? கணக்கில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் விவரங்கள் இவை, அவ்வளவுதான்.